வணக்கம். நான் டாக்டர் மைத்திலி. இன்னைக்கு நிகழ்ச்சியில வாழைப்பழத்துல ஒரு வகையான செவ்வாழை, இந்த செவ்வாழை பழத்தை அடிக்கடி சாப்பிடுறதால எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாம தடுக்க முடியும், இந்த பழம் நமக்கு என்ன மாதிரியான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்குதுன்றத பத்தி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தெளிவா பார்க்கலாம். முதல்ல இந்த செவ்வாழை பழத்துல என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொட்டாசியம் அப்படின்ற ஒரு ஊட்டச்சத்து அதிக அளவில் இருக்கு. இந்த பொட்டாசியம் ஊட்டச்சத்து என்ன செய்யும் அப்படின்னா, இதயத்துக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு ஊட்டச்சத்துன்னு சொல்லலாம். இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் எதுவும் ஏற்படாம தடுக்கும். அதோட மட்டும் இல்லை, இந்த பொட்டாசியம் ஊட்டச்சத்து நம்ம இரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கும் ரொம்ப உதவியா இருக்கும். இந்த செவ்வாழை பழத்துல பொட்டாசியம் ஊட்டச்சத்து மட்டும் இல்ல, வைட்டமின் ஏ அப்படின்ற ஒரு ஊட்டச்சத்து இருக்கு. இந்த வைட்டமின் ஏ அப்படின்ற ஊட்டச்சத்து நம்ம கண் பார்வைக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் எதுவும் ஏற்படாம தடுக்கும். மாலை கண் நோய், கண் புரை இதெல்லாம் ஏற்படாம தடுக்கிறதுக்கு இந்த செவ்வாழை பழம் வாரத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பா சாப்பிட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். செவ்வாழை பழம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு வாய் துர்நாற்றம் அடிக்கடி ஏற்படும் இல்லையா, பேசும்போது ஒரு வாய் துர்நாற்றம் ஏற்படும். இவங்கெல்லாம் என்ன செய்யணும்னா, செவ்வாழை பழத்தை அடிக்கடி சாப்பிடுறது இந்த வாய் துர்நாற்றத்தை நீக்க செய்யும். அதோட மட்டும் இல்ல, பல்லு ஈறு எல்லாத்தையுமே வந்து நல்லா ஸ்ட்ராங்கா வலுவடைய செய்யும். கல்லீரல வந்து நல்லா வலுவடைய செய்யறதுக்கு இந்த பழம் ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாம தடுக்கும். கல்லீரல் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியேற்றம் செய்யும் இந்த செவ்வாழை பழத்தை அடிக்கடி சாப்பிட்டுட்டே வர்றதால. குழந்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, கண்டிப்பா செவ்வாழை பழத்தை வாரத்துக்கு ஒரு ஒன்னு ரெண்டு வாட்டி சாப்பிட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா மூளையை வந்து நல்லா சுறுசுறுப்பா செயல்படுறதுக்கு இந்த செவ்வாழை பழம் ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். படிக்கிற குழந்தைகள் வந்து இந்த செவ்வாழை பழத்தை சாப்பிடும்போது அவங்க படிச்சது வந்து கொஞ்சம் மறக்காது, அவங்களுக்கு ஞாபக சக்தியை வந்து அதிகமாக்கும், ஞாபக மறதியை குறைக்கும் இந்த பழம். அதோட மட்டும் இல்ல, கர்ப்பிணி பெண்களும் இந்த பழம் சாப்பிட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் இல்லாத பிரெக்னென்ட் லேடிஸ் நான் சொல்கிறேன், அடிக்கடி இந்த பழம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்களுக்கு ஏற்படக்கூடிய மார்னிங் சிக்னஸ் வருது இல்லையா, அதாவது காலையில் எழுந்ததும் ஒரு சில கர்ப்பிணி பெண்களுக்கு உடல் சோர்வு அதிகமாக இருக்கும். உடல் சோர்வு மட்டும் இல்லை, மனசோர்வும் அதிகமாக இருக்கும். வாந்தி வரா மாதிரி இருக்கும், ஒரு சிலருக்கு அந்த குமட்டல் ஃபீல் இருக்கும். ஒரு சில பெண்கள் நல்லா வாந்தி எடுப்பாங்க காலையில். இந்த மார்னிங் சிக்னஸ் எல்லாத்தையுமே வந்து குறைக்கக்கூடிய அந்த தன்மை இந்த செவ்வாழை பழத்தில் நிறையவே இருக்கு. கர்ப்பிணி பெண்ணுக்கு மட்டும் இல்லை, அவங்க வயிற்றில் இருக்கக்கூடிய கரு ரெண்டுத்துக்குமே வந்து இந்த செவ்வாழை பழம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. மலச்சிக்கல் இருந்தால் கர்ப்பிணி பெண்களுக்கு மட்டும் இல்லை, பொதுவாக யார் ஒருத்தருக்குமே இருக்கக்கூடிய கான்ஸ்டிபேஷனை வந்து சரி பண்ணும் இந்த செவ்வாழை பழம். மூளை மாதிரியான நோய் இருக்கிறவங்க கண்டிப்பா சாப்பிட வேண்டிய ஒரு பழம் இந்த செவ்வாழை பழம். அதோட மட்டும் இல்ல, நம்ம உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு தன்மையை பல மடங்கு அதிகமாக்கும். எந்த ஒரு நோய் தொற்று கிருமியா இருந்தாலும் சரி, அதை எதிர்த்து போராடுறதுக்கு இந்த பழம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம நரம்புக்கு கூட நல்லது, அதாவது நரம்பு தளர்ச்சி நோய்கள்லாம் ஏற்படாம தடுக்கக்கூடிய அந்த தன்மை இந்த செவ்வாழை பழத்தில் நிறையவே இருக்கு. இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தரக்கூடிய இந்த பழத்தை கண்டிப்பா வாரத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்றதுக்கான ஒரு விழிப்புணர்வை இன்னைக்கு பார்த்தோம். மீண்டும் வேறொரு ஆரோக்கிய நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி கூறி விடைபெறுவது டாக்டர் மைத்திலி.